உடம்புல வெளிப்புறத்துல ஏதோ ஒரு புண்ணு வந்துருச்சு. ஸோ நார்மலா சின்ன பசங்களுக்கு அடிபட்டதுல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு காயங்கள் வந்து உண்டாகலாம். அது லைட்டா பிளேடு கீச்சதா இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்க கீழே விழுந்து எந்திரிச்சதா இருக்கட்டும், இல்ல பைக் ஸ்டாண்டு போடும்போது, இல்ல சைக்கிள் ஓட்டும் போது, வேலை செய்யும் போது, இந்த மாதிரி பல இடங்கள்ல நமக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதுவும் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு புண்ணு காலில் ஒரு கல் தட்டி ஒரு புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆறுவதற்கு பயங்கர வந்து சிரமப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி அனைத்து வகையான புண்களும் ஆறுவதற்கு ஒரு எண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய எண்ணெய் தான். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த புண்களை ஆற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து நிறைய களிம்புகள் வந்து பயன்படுத்துவாங்க, நிறைய டேப்லெட்ஸ் வந்து வாங்கி போடுவாங்க, இந்த வலிகளை குறைக்கிறதுக்கு நிறைய மாத்திரை போடுவாங்க. ஏன்னா அந்த காயத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து அப்படி இருக்கும், அவங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ ஃபீல் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த வகையான களிம்புகள் பயன்படுத்தினாலும் சரி, க்ரீம்கள் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்த காயங்கள் சீக்கிரம் ஆறணும் அப்படின்னா வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எந்த இடத்துல காயம் இருக்கும் அந்த இடத்துல வேப்ப எண்ணெயை சிறிதளவு தொட்டு நீங்கள் லைட்டாக தடவி விட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து வேப்பெண்ணெய்க்கு உண்டு, காயங்களை குணமாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, தழும்புகளை படிப்படியாக மறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வேப்பெண்ணெய்க்கு உண்டு. ஸோ வேப்ப மரத்திலிருந்து செய்யக்கூடிய தயாரிக்கக்கூடிய இந்த வேப்ப எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் போது குறிப்பாக இந்த சர்க்கரை நோயாளிகள் அவங்களுக்கு புண்ணு வந்துருச்சு அப்படின்னா புண் ஆரம்பத்திலேயே இதை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா இந்த புண் ஆறுவதற்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு உதவியாக வந்து அது செய்யும். ஸோ நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். புண் வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் வந்து வேப்பனை எடுத்து அந்த இடத்துல வந்து தடவிடலாம். உங்கள் புண் சீக்கிரம் குணமாகிறதுக்கு அப்படி ஒரு உதவியை வந்து இந்த வேப்ப எண்ணெய் வந்து செய்யும். ஸோ இது நிறைய பேர் வந்து பயன்படுத்துறது இல்லை. ஸோ ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து இந்த அவேர்னஸ் வந்து வந்துச்சு. நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம், இருந்தாலும் அது ரொம்ப ரேராக வந்து குணமாகும். ஸோ முழுவதுமாக போகுமா அப்படின்னா ஸோ அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் வேப்ப எண்ணெய் பயன்படுத்துவதன் மூலமாக இதில் உள்ள மருத்துவ குணங்கள் நேரடியாக அந்த புண்களில் படுறதுனால உங்களுக்கு எளிமையாக குணமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் புண்ணு ஆறாமல் திரும்ப திரும்ப அந்த புண்ணு இருந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களும் கூட இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக வந்து என் கூட ஷேர் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தெரிஞ்சுனாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை நான் வீடியோவாக பதிவிடுவேன். அனைவரும் பயனடைகிறதுக்கு அது ஒரு காரணமாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல குறிப்புடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.